மற்றொரு உடனுக்குடன் செய்தியில் கேரளாவில் மீண்டும் பரவும் நிபா வைரஸால் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாகேஷ் வழங்க கேட்கலாம். லாகேஷ், இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம். கேரள மாநிலத்தில் கடந்த 2018 ஆண்டு நிபா வைரஸ் பாதிப்பு முதல் முதலில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அப்போது நிபா வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு கோழிக்கோடு மலப்புரம் மாவட்டங்களில் 17 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து 2021 ஆண்டு நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாநிலத்தில் மீண்டும் தற்போது நிபா வைரஸ் பரவ துவங்கியுள்ளது. குறிப்பாக கோழிக்கோடு மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 30 காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மாநில ஆய்வகத்தில் ஆய்வு மேற்கொண்டதில் அவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் நடத்திய பரிசோதனையிலும் அவர்களுக்கும் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அம்மாநிலத்தில் இதுவரை நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்தும் 3 பேர் பாதிப்புள்ளாகியுள்ளதால் கேரள மாநில சுகாதாரத்துறையினர் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் காய்ச்சல் அறிகுறியுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களது இரத்த மாதிரி சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மாநில ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் மாநிலம் முழுவதும் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று விவரங்கள் சேகரித்தும் மாதிரிகள் சேகரித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் களிக்கவளை, கோழிவளை, காக்கவளை உள்ளிட்ட முக்கிய சோதனை சாவடிகள் வழியாக நாள்தோறும் 1000 கேரள மக்கள் வந்து செல்லும் நிலையில் தமிழக சுகாதாரத்துறை இயக்குநர் எல்லைப் பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் இதுவரை எல்லைப் பகுதிகளில் எந்தவித சோதனைகளோ பாதுகாப்பு நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் எல்லை வழியாக தமிழகத்திலும் நிபா வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் விரைந்து சுகாதாரத்துறைகள் நடவடிக்கை மேற்கொண்டு எல்லைப் பகுதிகளில் சோதனைகளை தீவிரப்படுத்தி நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மாலதி. லாகேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.